ஒரு நிருபர் திகம்பர் காமத்தை பார்த்து, கோயிலில் சத்தியம் செய்தீர்களே என்று கேட்க, அதற்கு பதிலளித்த திகம்பர் காமத், அதே கோயிலுக்கு நான் மீண்டும் சென்றேன், என்ன முடிவு எடுக்கலாம் என்று கடவுளிடம் கேட்டேன், உனக்கு சிறந்தது எதுவோ அதையே செய் என்று கடவுள் ஆணையிட்டார், அதன்படி பிஜேபியில் இணைந்திருக்கிறேன் என்று கூறினார். Then God said, you go ahead, don't worry. ராகுல் காந்தி உடனே ஒற்றுமையை ஏற்படுத்த வேண்டியது காங்கிரஸில் தான் என்பது தெளிவாகி இருக்கிறது. காங்கிரஸ் தலைமை காங்கிரஸ் நிர்வாகிகளிடம் நம்பிக்கை இழந்து வருகிறது. காங்கிரஸ் நிர்வாகிகள் காங்கிரஸ் மீதான நம்பிக்கை இழந்து வருகிறார்கள். எதனால் இந்த நிலை ஏற்பட்டது? தொடர்ந்து காங்கிரசுக்குள் ஒரு கோட்டரி கல்ச்சர் என்று சொல்லப்படுகிற அதுதான் இப்போ காங்கிரஸ் கட்சியில் நடந்து கொண்டிருக்கிறது. இப்படியே போனா அநேகமா கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம். வணக்கம் நண்பர்களே, கோவா மாநிலத்தில் காங்கிரஸ் கதை கந்தலாகி உள்ளது. அங்குள்ள 11 காங்கிரஸ் எம்எல்ஏக்களில் 8 பேர் பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்திருக்கின்றனர். மைக்கேல் லோபோ தலைமையில் கோவாவின் முன்னாள் முதல்வர் திகம்பர் காமத் உள்ளிட்ட 7 காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் புதன்கிழமை காலை மாநில முதல்வர் பிரமோத் சாவந்தையும் சபாநாயகரையும் சந்தித்தனர். அப்போது 8 காங்கிரஸ் எம்எல்ஏக்களும் பிஜேபியில் இணையப் போகிறார்கள் என்கிற தகவல் பரவியது. அதைத் தொடர்ந்து கோவாவின் முன்னாள் முதல்வர் திகம்பர் காமத், மைக்கேல் லோபோ, மைக்கேல் லோபோவின் மனைவியான டேலிலால் லோபோ, ராஜேஷ் பல்தேசாய், கேதார் நாயக், சங்கல்ப் அமோகர், அலெக்சா செக்வேரா, ருடால்ஃப் பெர்னாண்டஸ் ஆகியோர் காங்கிரஸிலிருந்து விலகி பிஜேபியில் இணைந்தனர். பாரதிய ஜனதா கட்சியுடன் இணைவதற்கு முன் தன் சகாக்களுடன் செய்தியாளர்களை சந்தித்த மைக்கேல் லோபோ, பிரதமர் மோடி, அதேபோல கோவா முதல்வர் பிரமோத் சாவந்த் ஆகியோருடைய கரங்களை வலுப்படுத்துவதற்காக பிஜேபியில் இணைந்திருக்கிறோம் என்று தெரிவித்தார். அதோடு மட்டுமின்றி காங்கிரஸை விட்டு விலகி பிஜேபியில் இணையுங்கள் என்று மீதமுள்ள காங்கிரஸ் எம்எல்ஏக்களுக்கும் அவர் அழைப்பு விடுத்தார். இத்தனைக்கும் இந்த முறை காங்கிரஸ் சார்பில் போட்டியிட்ட அத்தனை வேட்பாளர்களையும் கோயில், மசூதி, சர்ச் என வழிபாட்டு தலங்களுக்கு அழைத்து சென்று எந்த காரணத்தை கொண்டும் பிஜேபிக்கு தாவ மாட்டோம் என்று சத்தியம் வாங்கியது காங்கிரஸ் தலைமை. அப்படி இருந்தும் இப்போது மாறியிருக்கிறார்கள். இது தொடர்பாக ஒரு நிருபர் திகம்பர் காமத்தை பார்த்து, கோயிலில் சத்தியம் செய்தீர்களே என்று கேட்க, அதற்கு பதிலளித்த திகம்பர் காமத், அதே கோயிலுக்கு நான் மீண்டும் சென்றேன், என்ன முடிவு எடுக்கலாம் என்று கடவுளிடம் கேட்டேன், உனக்கு சிறந்தது எதுவோ அதையே செய் என்று கடவுள் ஆணையிட்டார், அதன்படி பிஜேபியில் இணைந்திருக்கிறேன் என்று கூறினார். Gone back to the temple. I have asked the God and the Goddess that this is in my mind what I should do. We have a system of taking prasads. Then God said, you go ahead, don't worry. இதற்கு முன் 2019 காங்கிரஸை சேர்ந்த 10 எம்எல்ஏக்கள் மொத்தமாக பிஜேபியில் ஐக்கியமானார்கள். இப்போதும் அதுபோலவே நடந்திருக்கிறது. அண்மையில் தான் கோவாவில் தேர்தல் நடந்தது. கோவாவின் மொத்த தொகுதிகள் 40, மெஜாரிட்டிக்கு தேவை 21, பிஜேபி பெற்றது 20, காங்கிரஸ் 11, சுயேச்சைகள் 3. மெஜாரிட்டிக்கு ஒரு சீட் குறைவாக வென்ற பிஜேபி வெளியிலிருந்து 5 எம்எல்ஏக்கள் கொடுத்த ஆதரவுடன் ஆட்சி அமைத்தது. இப்போது 8 காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் மொத்தமாக பிஜேபியிடம் ஐக்கியமாயிருப்பதால் பிஜேபியினுடைய சொந்த பலம் 28 உயர்ந்திருக்கிறது. காங்கிரஸின் முக்கிய தலைவர் ராகுல் காந்தி 3500 கிலோமீட்டர் தொலைவு இந்திய ஒற்றுமை யாத்திரையை தொடங்கி இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் கோவா காங்கிரஸ் ஒற்றுமையின்றி சிதறியிருக்கிறது. ராகுல் காந்தி உடனே ஒற்றுமையை ஏற்படுத்த வேண்டியது காங்கிரஸில் தான் என்பது தெளிவாகி இருக்கிறது. கோவா காங்கிரஸ் எம்எல்ஏக்களின் கட்சிதாவல் குறித்து கருத்து தெரிவித்த ஜெயராம் ரமேஷ், பிஜேபி தன்னுடைய ஆபரேஷன் சேற்றை நடத்தி காட்டியிருக்கிறது. இது போன்ற நடவடிக்கைகளால் ராகுல் காந்தியின் பாத யாத்திரையை வலுவிழக்க செய்ய முடியாது என்று குறிப்பிட்டார். இப்போது மொத்தமாக காங்கிரஸ் காலியாகி கொண்டிருக்கிறது. மாநிலமாக அது காலியாகி வருகிறது. இப்போது கோவாவில் என்ன ஏற்பட்டிருக்கிறதோ அதுபோன்ற நிலை பல மாநிலங்களில் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. ஏற்கனவே ஏற்பட்டு விட்டது காங்கிரஸுக்கு. இப்போ ஒரு நல்ல உதாரணம் சொல்லணும்னா, ஏற்கனவே ஏற்பட்டதற்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா ஆந்திரத்தை சொல்லலாம். ராஜசேகர் ரெட்டி மறைவுக்கு பிறகு ஜெகன்மோகன் ரெட்டியை காங்கிரஸின் அந்த மாநில தலைவராகவும் முதல்வராகவும் ஆக்கியிருந்தால் இன்றைக்கும் ஆந்திராவில்
காங்கிரஸ் கொடி கட்டி பறந்திருக்கும், ஒரு ஆட்சி செய்யும் சக்தியாக அது இருந்திருக்கும். ஆனால் அது முழுக்க முழுக்க ஒரு தவறான முடிவை எடுத்தது. காங்கிரஸ் தலைமை எடுத்த ஒரு தவறான முடிவின் காரணமாக மத்தியில் காங்கிரஸ் கட்சி ஆண்டபோது ஜெகன்மோகன் ரெட்டி சஞ்சலகுடா மத்திய சிறையில் அடைக்கப்பட்டார். அவர் மீது ஊழல் புகார்கள் கூறப்பட்டன. இதன் காரணத்தினால் ஜெகன்மோகன் ரெட்டியினுடைய கட்சிக்கு பின்னால் மொத்த காங்கிரசும் அணிவகுத்தது. இன்றைக்கு ஆந்திரத்தில் காங்கிரஸ் இல்லை என்று ஆகிவிட்டது. சுத்தமாக காங்கிரஸ் இல்லை. இன்றைக்கு ஆந்திரத்தை பொறுத்தவரை ஜெகன்மோகன் ரெட்டி வர்சஸ் சந்திரபாபு நாயுடு, அதுதான் அன்றைய இங்கே இருக்கக்கூடிய ஒரு நிலைமையாக இருக்கிறது. அதுதான் இன்றைக்கு ஆந்திரத்தில் இருக்கிற யதார்த்தம், கள நிலவரம். அதே போல் ஜம்மு காஷ்மீரை எடுத்துக்கொள்வோம். காங்கிரசுக்கு எதிராக எல்லாமே திரும்பி கொண்டிருக்கின்றன. எப்போது குலாம் நபி ஆசாத் காங்கிரஸை விட்டு வெளியே வந்தாரோ அதிலிருந்து ஜம்மு காஷ்மீர் காங்கிரஸ் யூனிட் கலகலத்து போயிருக்கிறது. காங்கிரஸில் இருக்கக்கூடிய கடந்த 40 ஆண்டுகளாக காங்கிரசுக்காக பாடுபட்டு வந்திருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்கள் 64 பேர் குலாம் நபி ஆசாத் பக்கம் வந்திருக்கிறார்கள். காங்கிரஸை அவர்கள் கைகழுவி விட்டார்கள். இது தவிரவும் அடுத்தடுத்து தொடர்ந்து குலாம் நபி ஆசாத் சார்ந்து அத்தனை தலைவர்களும் இந்த பக்கம் வந்து கொண்டிருக்கிறார்கள். காங்கிரஸ் கூடாரம் காலியாகி கொண்டே இருக்கிறது. அநேகமா ராகுல் காந்தி தன்னுடைய யாத்திரையை ஸ்ரீநகரில் முடிக்கும் பொழுது அங்கு அவருடைய பேச்சை கேட்க ஒரு காங்கிரஸ் தொண்டன் இருக்க மாட்டான் என்று கூறப்படுகிறது. அந்த அளவுக்கு ஒரு மோசமான இடத்தை நோக்கி காங்கிரஸ் நகர்ந்து கொண்டிருக்கிறது. அதே போலத்தான் தெலுங்கானாவில் ஆளக்கூடிய கட்சியான தெலுங்கானா ராஷ்டிரிய சமிதிக்கு நேர் எதிராக இருக்கக்கூடிய ஒரு எதிர்கட்சி என்ற நிலையில் செயல்பட்டு வந்த காங்கிரஸ் இப்போது காணாமல் போய் கொண்டிருக்கிறது. தெலுங்கானாவில் கடைசியாக நடந்த சட்டப்பேரவை தேர்தலின்படி அங்கே இருக்கிற ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்னு பார்த்தா, அங்கே சட்டப்பேரவை தேர்தலில் இருக்கக்கூடிய மொத்த தொகுதிகள் எண்ணிக்கை 119. அதில் கேசிஆர் உண்டு, சந்திரசேகர் ராவுனுடைய தெலுங்கானா ராஷ்டிரிய சமிதி பெற்றது 88 தொகுதிகள். அதற்கு அடுத்து நம்பர் 2 காங்கிரஸ் 19 தொகுதிகள். அதற்கடுத்தது ஒவைசியுடைய மஜ்லிஸ் பார்ட்டி 7 தொகுதிகள். இதில் பிஜேபி பெற்றது எவ்வளவுன்னா வெறும் ஒரே ஒரு தொகுதி மட்டும்தான். ஆனால் இன்றைக்கு 19 தொகுதிகளை பெற்றிருந்து காங்கிரஸ் இருக்குமிடம் தெரியவில்லை. அதனுடைய செயல்பாடு என்னவென்றே புரியவில்லை. தெலுங்கானாவில் காங்கிரஸ் இருக்கிறதா இல்லையா என்று கேட்கக்கூடிய இடத்தில் இருக்கிறது. கிட்டத்தட்ட செயல்பாடு அற்ற நிலையில் காங்கிரஸ் இருக்கிறது. ஆனால் ஒரே ஒரு சீட் மட்டும் வைத்துக் கொண்டிருக்கிற பிஜேபி இன்றைக்கு பிரதான எதிர்கட்சி போல ஒரு தோற்றம் கொண்டிருக்கிறது. அடுத்தடுத்து இப்போது அதிர்ச்சி வைத்தியத்தை தெலுங்கானாவில் அது தந்து கொண்டிருக்கிறது. அதாவது 2019 பொது தேர்தல் நடக்கிறது, லோக்சபா தேர்தல். அந்த பொது தேர்தலில் யாருமே எதிர்பார்க்கல, தெலுங்கானாவில் இருக்கக்கூடிய 17 தொகுதிகளில் 4 தொகுதிகளில் பிஜேபி வென்றது. அதுல ஒரு தொகுதி ரொம்ப ரொம்ப முக்கியமான தொகுதி. அந்த தொகுதியில் சந்திரசேகர் ராவுடைய மகள் கவிதாவை பிஜேபி வேட்பாளர் தோற்கடிக்கிறார். இது வந்து சந்திரசேகர் ராவுக்கும் மிகப்பெரிய அதிர்ச்சி. தெலுங்கானா ராஷ்டிர சமிதி ஒரு பெரிய பரபரப்புக்கும் அதிர்ச்சிக்கும் உள்ளானது. இது 2019 நடந்தது என்றால் 2020 ஹைதராபாத்ல முனிசிபல் கார்பரேஷன் எலெக்ஷன், மாநகராட்சி தேர்தல், ஹைதராபாத்ல மொத்தம் 150 வார்டு. அதுக்கு முந்தின தேர்தலில் பிஜேபி ஜெயிச்சது வெறும் 4 வார்டு மட்டும். ஆனால் இந்த தேர்தலில் 48 வார்டுகளை அது கைப்பற்றியது. அதே நேரத்தில் தெலுங்கானா ராஷ்டிர சமிதி இதற்கு முன்னால் எவ்வளவு வென்றதோ அதை காட்டிலும் 43 தொகுதிகள் குறைவாக, ஒரு 50க்கு மேலே இருக்கக்கூடிய தொகுதிகளை அது வென்றது. அந்த 43 தொகுதிகளை இழந்திருக்கிறது. அந்த 43 தொகுதிகளும் யாரிடம் இழந்தது அப்படின்னா பிஜேபியிடம் இழந்தது. இதை கேசிஆர்னால ஜீரணிக்கவே முடியலை. எப்படி இப்படி ஒரு வளர்ச்சி? சரி, இது 2020 ஏற்பட்ட அதிர்ச்சினா 2021 இன்னொரு அதிர்ச்சி கேசிஆருக்கு காத்திருந்தது. அது என்னன்னா 2021 அங்கு இடைத்தேர்தல் 2 சட்டப்பேரவை தொகுதிக்கு நடைபெறுகிறது தெலுங்கானாவில். பொதுவாக எப்போதுமே நமக்கு நல்லா தெரியும், யார் ஆளுங்கட்சியோ அந்த கட்சி தான் இடைத்தேர்தலில் வெற்றி பெறும். வெறும் ஒரே ஒரு சீட் மட்டுமே சட்டப்பேரவையில் இருக்கக்கூடிய பிஜேபி இடைத்தேர்தல் நடந்த 2 தொகுதியிலும் வெற்றி வாகை சூடியது.
இதை கேசிஆரால் நம்பவே முடியலை. அன்பிலிவபிள். அப்போதான் அவர் வந்து உஷாரானார். உண்மையிலேயே எதிர்கட்சி என்பது காங்கிரஸ் அல்ல, பிஜேபி. இனி நாம் செய்ய வேண்டிய அரசியல் என்பது பிஜேபிக்கு எதிரான அரசியல் தான். காங்கிரஸை எதிர்த்து அரசியல் பண்ணுறதுக்கு நீ தெலுங்கானாவில் ஒன்றுமே கிடையாது. பிஜேபி எதிர்த்து தான் அரசியல் செய்ய வேண்டும். இப்படியே விட்டோம்னா அடுத்த தேர்தலில் பிஜேபி ஆட்சியை கைப்பற்றி விடும். அதற்கு பிறகுதான் கேசிஆர் வந்து பிஜேபிக்கு எதிரான நிலைப்பாட்டை தீவிரமாக மேற்கொள்ளுகிறார். அதற்கு முன்பு வரை அவர் நவீன் பட்நாயக் போல மோடியிடம் நட்போடு இருந்தவர். அதுக்கப்புறம் தன்னுடைய தீவிர எதிர்ப்பை காட்ட ஆரம்பித்தார். மோடி எப்போ ஹைதராபாத் வந்தாலும் அவரை அந்த ஹைதராபாத்லேயே இருக்க மாட்டார், வேறு ஏதோ ஒரு சாக்க சொல்லிட்டு எங்கேயோ அவர் போய்விடுவார். மோடி இந்த தேதியில் வருகிறார் என்று தெரிந்தால் கரெக்டாக அந்த தேதியில் வேற ஒரு இடத்துல ஒரு ப்ரோக்ராம் இருக்கிற மாதிரி போட்டு அதை காரணம் சொல்லி அங்கே போயிடுவார். மோடியை மீட் பண்ணவே மாட்டார். அதே போல் அங்கே இருக்கக்கூடிய ஆளுநரை அவரை மீட் பண்ண மாட்டார். ஸோ முழுக்க முழுக்க மோடிக்கு எதிரான, பிஜேபிக்கு எதிரான ஒரு அரசியலை முன்னெடுப்பது என்று கேசிஆர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். இதை எதற்காக நான் சொல்லுகிறேன்னா, மாநிலம் மாநிலமாக காங்கிரஸ் காலாவதி ஆகி வருகிறது. காங்கிரஸ் எம்டி ஆகி கொண்டு இருக்கிறது. காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் அதே போல எம்பிக்கள், காங்கிரஸ் நிர்வாகிகள் அவர்கள் காங்கிரஸ் தலைமையிடமிருந்து சில விஷயங்களை எதிர்பார்க்கிறார்கள். அவர்கள் என்ன எதிர்பார்க்கிறார்கள் என்பதை அறிந்து கொள்வதற்கு காங்கிரஸ் தலைமைக்கு நேரம் கிடைக்கவில்லை அல்லது ஆர்வமே இல்லை. தன்னுடைய நிர்வாகிகளிடம் ஒரு தொடர்ந்த டயலாக், ஒரு தொடர்ந்த பேச்சுவார்த்தை, உரையாடல் சுத்தமாக காங்கிரஸ் தலைமையிடம் இல்லை. அதாவது காங்கிரஸ் தலைமைக்கும் நிர்வாகிகளுக்கும் இடையிலான உரையாடல், அந்த உரையாடலை சாத்தியப்படுத்துவதற்கான ஒரு மெக்கானிசம் எதுவுமே காங்கிரஸ் கட்சியிடம் இல்லை. எனவே காங்கிரஸ் தலைமை காங்கிரஸ் நிர்வாகிகளிடம் நம்பிக்கை இழந்து வருகிறது. காங்கிரஸ் நிர்வாகிகள் காங்கிரஸ் மீதான நம்பிக்கையை இழந்து வருகிறார்கள். மொத்தத்தில் அவங்க தங்களுடைய நம்பிக்கைக்கு ஏற்ற இன்னொரு இடத்தை தேர்வு செய்து அந்த பக்கம் நகர்ந்து விடுகிறார்கள். அவர்கள் தேர்வு செய்யக்கூடிய இடமாக பிஜேபி அமைந்திருக்கிறது. மத்திய பிரதேசிலிருந்து பிஜேபிக்கு போனார் மத்திய பிரதேஷ் காங்கிரஸிலிருந்து ஜோதிராதித்ய சிந்தியா. அதை காட்டிலும் ரொம்ப முக்கியமான அருமையான உதாரணம் வேறு எதுவும் இருக்க முடியாது. ஜோதிராதித்ய சிந்தியா ஒரு காலத்தில் ராகுல் காந்தியின் மனசாட்சி என்று கருதப்பட்டவர். எப்படி கலைஞருடைய மனசாட்சின்னு முரசொலி மாறனை சொல்லுவார்களோ அதுபோல ராகுலின் மனசாட்சியாக இருந்தவர் ஜோதிராதித்ய சிந்தியா. அதற்கு அடுத்தபடி ராகுலுக்கு ரொம்ப நெருக்கமாக இருந்தோ ஆர்பிஎன் சிங். இன்றைக்கு அந்த இரண்டு பேருமே இருக்கிற இடம் பிஜேபி. எதனால் இந்த நிலை ஏற்பட்டது? அதாவது தொடர்ந்து காங்கிரஸுக்குள் ஒரு கோட்டரி கல்ச்சர் என்று சொல்லப்படுகிற துதிபாடிகள் கலாச்சாரம் வலுத்து விட்டது. கட்சி தலைமையை சுற்றி கேசி வேணுகோபால் போன்ற ஒரு சிலர் வட்டமிட்டு இருக்கிறார்கள். அவர்கள் முற்றுகைக்கு உட்பட்ட நபர்களாக கட்சி தலைமை விளங்குகிறது. அவர்கள் கட்சி தொடர்பாக என்ன சொல்லுகிறார்களோ அதுதான் கட்சிக்குள் நடந்து கொண்டிருப்பதாக கட்சி தலைமை கருதுகிறது. ஆக இந்த கேசி வேணுகோபால் உள்ளிட்ட ஒரு சிலர் அவர்கள் தான் இன்னைக்கு ஒப்பீனியன் மேக்கர்ஸ். அவங்க சுத்திலே என்ன நடக்கிறதா அவங்க ஃபீட் பண்றாங்களோ அதுதான் உண்மையிலே நடந்துட்டு இருக்குன்னு காங்கிரஸ் தலைமை நினைத்து கொண்டிருக்கிறது. அதை தாண்டி உண்மையிலே கள யதார்த்தம் என்ன? கட்சிக்குள்ளேயும் கட்சிக்கு வெளியேயும் யதார்த்தத்தில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத தெரிந்து கொள்வதற்கான ஒரு மெக்கானிசத்தை, ஒரு சுயேட்சையான சுதந்திரமான ஒரு மெக்கானிசத்தை அந்த கட்சி தலைமை உருவாக்கி கொள்ளவே இல்லை. சில சொல்லுவதை நம்பி மொத்த கட்சியும் நடத்தக்கூடிய ஒரு மோசமான நிலைக்கு கட்சி தலைமை தள்ளப்பட்டிருக்கிறது. அதனால் ஏற்பட்டிருக்கிற வீழ்ச்சி தான் இது. இப்போ இதே இது பிஜேபியில் பார்த்தீங்கன்னா கட்சிக்கு உள்ளேயும் கட்சிக்கு வெளியேயும் என்ன நடந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத தெரிந்து கொள்வதற்கு ஏராளமான வழிகளை அகில இந்திய பிஜேபி தலைமை வைத்திருக்கிறது. ஒரு குறிப்பிட்ட மாநிலத்தில் என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு அந்த தலைமை தெரிந்து கொள்வதற்கு தன் கட்சிக்குள்ளேயே இருக்கக்கூடிய நிர்வாகிகள்கிட்ட கருத்து கேட்டுக்கிட்டே இருப்பாங்க.
கருத்து கேட்டுக்கிட்டு இருக்கப்பே திடீர்னு வெளியில இருக்கக்கூடிய முக்கியமான அந்த மாநிலத்தை சார்ந்த ஜேர்னலிஸ்ட தொடர்பு கொண்டு, என்ன சார் இப்படி ஒரு இஷ்யூ போயிட்டு இருக்கு, நீங்க என்ன சார் நினைக்கிறீங்க, ஆக்சுவலா என்ன ரீசன் கேட்பாங்க. சரி, அந்த ஜேர்னலிஸ்டும் அப்படியே ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சிட முடியாது. ஆகா, டெல்லியில இருக்கக்கூடிய பிஜேபி தலைமை நம்ம ஒரு பெரிய ஆளா மதிச்சு அருமையா இப்படிலாம் கேட்கிறாங்களே அப்படின்னு. ஏன்னா அதே தலைமை அதே மாநிலத்தில் இருக்க இன்னொரு ஜேர்னலிஸ்டையும், ரொம்ப முக்கியமான ஜேர்னலிஸ்ட் தொடர்பு கொண்டு இருக்கும். ஒரு விஷயம் சம்பந்தமா அவங்க வந்து ஏராளமான சேனல்ல விசாரிக்கிறாங்க. இப்ப கிட்டத்தட்ட எல்லா சேனல்லையும் ஒரே விதமான ஒரு கருத்து ஒரு குறிப்பிட்ட இஷ்யூ தொடர்பா வந்தால் அப்போ அதுதான் உண்மை என்று எடுத்துக்கொள்ளுகிறார்கள். ஒன்றுக்கொன்று முரண்படுகிறது என்றால் தீர ஆய்வு செய்கிறார்கள். அதற்கென்று சத்தமே இல்லாமல் ஒரு குழுவை அமைத்து என்ன நடந்திருக்கிறது என்பதை ஆராய்ந்து அதற்கேற்றபடி ஒரு நடவடிக்கை எடுக்கிறார்கள். சோ ஒருத்தர் ஃபீட் பண்றதை நம்பியே அவர்கள் கட்சியை நடத்தி கொண்டு போவதில்லை. ஒருத்தவங்க என்ன ஃபீட் பண்றாங்களோ அதை மட்டுமே சார்ந்து அவர்கள் கட்சியை நடத்துவதில்லை. இது வந்து ரொம்ப பெரிய ஒரு விஷயம். இதை வந்து பிஜேபியிடம் இருந்து மற்ற கட்சிகள் கற்றுக்கொள்ளலாம். காங்கிரஸ் கற்றுக்கொள்ள மறுக்கிறது. என்னைக்குமே கற்றுக்கொள்ள மறுக்கக்கூடிய எந்த ஒரு கட்சியும் எந்த ஒரு கட்சி தலைமையும் நின்ற இடத்திலேயே நின்று கொண்டிருக்கும். அது அப்படியே தேங்கிவிடும். அதுதான் இப்போ காங்கிரஸ் கட்சியில் நடந்து கொண்டிருக்கிறது. இப்படியே போனால் அநேகமாக 2024 இன்னும் ஒரு 2 வருஷம் இருக்கு, 2024 தேர்தலுக்கு. அதுக்குள்ள காங்கிரஸ் எங்கே இருக்கும்னு யாருக்கும் தெரியாது. பூத கண்ணாடி வைத்து தான் தேடி பார்க்க வேண்டும். ஒருவேளை வருகிற இந்த எதிர்காலத்தில் கர்நாடகத்தில் காங்கிரஸ் ஓரளவு சிறப்பாக வெற்றி பெறலாம். அதுக்கு ஒரு சின்ன வாய்ப்பு இருப்பதாக நிபுணர்கள் சொல்லுகிறார்கள். காரணம் என்னன்னா, கர்நாடகத்தில் இருக்கக்கூடிய பிஜேபிக்குள்ள நிறைய உட்கட்சி மோதல்கள், அவங்களுக்குள்ள நிறைய குடிமிப்பிடி சண்டைகள் இதெல்லாம் இருக்கிறதுனால காங்கிரஸ் இந்த தேர்தலில் ஒரு கூடுதல் மைலேஜ் எடுக்கலாம், அதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சிலர் சொல்லுகிறார்கள், சில நோக்கர்கள் சொல்லுகிறார்கள். அந்த மாதிரி ஏதேனும் ஒன்று நடந்தால் சவுத்துல காங்கிரஸ் வேணும்னா ஒரு கூடுதல் பலத்தை காங்கிரஸ் கட்சிக்கு சேர்க்கலாம். அதை தாண்டி காங்கிரஸ் மகிழ்ச்சி அடைவதற்கு வேறு விஷயங்கள் எதுவும் கிடைக்காது என்றுதான் நான் கருதுகிறேன். 2024 தேர்தலுக்கு முன்பாக காங்கிரஸ் எந்த இடத்தில் இருக்கும் என்று நமக்கு தெரியாது. அநேகமாக அது பொடி பொடியாக சிதறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அந்த டயத்துல காங்கிரஸ் எங்க இருக்கு அப்படிங்கிறத நம்ம பூத கண்ணாடி வைத்து தான் தேட வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்பட்டிருக்கும். ஏன்னா காங்கிரஸ் அந்த நிலையை நோக்கி போய்கொண்டிருக்கிறது. அதை சரி செய்வதற்கு காங்கிரஸ் தலைமைக்கும் பெரிய அளவில் விருப்பம் இல்லை. நன்றி, வணக்கம். கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம்.